Exercise 7.2, question number 1. Prepare a plan to buy the necessary books for the school library, arranging the books in order. சரிங்களா? இங்க என்ன prepare பண்ண சொல்லிருக்காங்கன்னா, school library க்கு necessary books, அதாவது தேவையான books எல்லாம் வாங்கறதுக்கான list prepare பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஆர்டரில். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம இப்போ ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நெசசரி புக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் என்னென்ன புக்ஸ்னு கொடுக்கல இல்லையா. ஸோ நம்ம வந்து மேக்கிங் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் டு பை, நம்ம வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? மேக்கிங் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் டு பை, நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்ற அந்த புக்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த புக்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கணும். பையிங் புக்ஸ். ஓகேவா? புக்ஸை ஆர்டர் பண்ணி நமக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி புக்ஸை வாங்கிடணும். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் அவுட் தி புக்ஸ், அந்த புக்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு எடுக்கணுமா, ஃபஸ்ட்டு என்னென்ன புக்ஸ் வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா புக்ஸை வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ஆர்டரில் நம்ம எடுத்து வைக்கணும். சரிங்களா? ஸ்டோரி புக்ஸ் தனியாக, ரைம்ஸ் புக்ஸ் தனியாக, சரிங்களா, ஸ்டாண்டர்ட் வைஸ் அந்த மாதிரிலாம் பிரித்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புக்ஸை எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, லேபிளிங் த புக்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ். ஓகேவா? புக்ஸுக்கு மேலே கரெக்டாக நம்ம வந்து சீரியல் நம்பர் அந்த மாதிரி நம்ம லைப்ரரிக்கு தேவையான லை புக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு வந்து லேபிளிங் பண்ணணும். ஓகேவா? லேபிளிங் த புக்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ், அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு புக்கு இப்போ நம்ம போயிருப்போம், ஏதாவது ஒரு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ யோசிச்சுட்டே போகிறோன்னா கரெக்டாக நம்ம போய் அந்த புக்கை போய் செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் இல்லையா. நமக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் தனித்தனி ஷெல்ஃப்ஸில் வந்து புக்ஸை வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டோரி புக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ரைம்ஸ் புக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லேபிளிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா லேபிளிங் பண்ணிடணும், அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அரேஞ்சிங் த புக்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் புக்ஸை வாங்கி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ். ஓகேவா? மேக்கிங் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் டு பை, புக் வாங்கிறதுக்கான லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம போடணும். அதுக்கப்புறம் பையிங் புக்ஸ், புக்ஸ் வாங்கணும். சார்ட்டிங் அவுட் தி புக்ஸ், அந்த புக்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா லேபிளிங் த புக்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸ், ஷெல்ஃப்லையும் இந்த ஷெல்ஃபில் இந்த வெரைட்டி புக் வைக்கணும், இதில் இந்த வெரைட்டி புக் வைக்கணும், அந்த மாதிரி லேபிளிங் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து அந்த புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா?